விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக மாசே ஃபர்கியூசன் 9500 ஃபோர் வீல் ட்ரைவ் 58 HP கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த டிராக்டரோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மற்றும் அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அடிஷனலாக கொடுத்துருக்குறாங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பானட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைப் சிங்கிள் பீஸ் பானட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது வித்தியாசமான ஒரு ஓப்பனிங் மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் தூக்கி விடுற மாதிரி இல்லாமல் பேக் சைட்லேருந்து தூக்கி விடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்மார்ட் சீரீஸ்க்கும் இந்த மாடலுக்கும் என்ன வித்தியாசம்னா பானட்டில் வித்தியாசம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் கீர் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு இதிலெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதில் கொடுத்தக்கூடிய பிளேட்டை பார்க்குறோம். வண்டியோட பிளேட்டு, இதில் இன்ஜின் நம்பரு, சேஸ் நம்பரு, பிடிஓ பவர் பார்த்திங்கன்னா 39 kW 53.3 HP SFC இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சட்டில் கீர் ஆப்ஷன் இருக்குது, 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பிளானட்டரி ப்ளஸ் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், இபிஐ ரிடக்ஷன் அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா இன்னும் இதில் கிரிப்பர் ஆப்ஷன் வரல. ஒரு சில ஏரியாவில் வாழை ஓட்டுறதுக்கு, ட்ரென்ச்சர் அப்ளிகேஷனுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பருங்கிற ஆப்ஷன் தேவைப்படுது. அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்ஜினோட பாடியில் பார்த்தீங்கன்னா சிம்சனோட பிளேட், எம்எஃபோட ஓன் இன்ஜினை இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிம்சன் இன்ஜின், சிம்சனோட T3A 2700cc கொண்ட டர்போ இன்ஜினை இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டர்போ ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இன்ஜினை வந்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபியூயல் பம்ப் டைப் பார்த்தீங்கன்னா ரோட்ரி ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. இன்லைன் பம்ப் மாதிரி இல்லாமல் ரோட்ரி ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்பில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். எப்படின்னா டீசல் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஒரு தடவை ட்ரை ஆகி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 100 மணி நேரம் லைஃப் கம்மியாக இருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு தடவை நல்லா ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் செலவு அதிகமாகும். அடுத்து ஸ்டேரிங்க்கு தனியாக ஒரு ஆயில் போர்ஷன் கொடுத்து அதோடய கெப்பாசிட்டி 2 லிட்டர் ஸ்டேரிங் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல சிஸ்டம். ஏன்னா வந்து ஸ்டேரிங்க்கு வந்து நீங்கள் ரெகுலராக ஆப்ரேட் பண்ணுறப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஹீட்னஸ்னால் கிரவுண்ட் ஆயில் வந்து கிரேடு கம்மியாக இருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரெண்டு விதமான ஹைட்ராலிக் பம்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று ஸ்டேரிங்க்கும், ஒன்று பின்னாடி 3-point hitch ஆப்ரேஷனுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளேயே பம்ப் கொடுத்துருவாங்க, உள் பம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டேரிங், அந்த ஹைட்ராலிக் பம்ப் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து ஹைட்ராலிக் பம்ப் வருதுன்னு காமிக்கிறாங்க. இதோட சென்டர் போர்ஷனில் வந்து ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹைட்ராலிக் ஆப்ரேஷனு, ஸ்டேரிங் ஆப்ரேஷனுக்கு இதுக்கெல்லாமே தனியாக ஒரு போர்ஷன் கொடுத்து ஆயில் கொடுத்துட்டாங்கன்னா இன்னுமே கீர் பாக்ஸ் கிரவுனோட லைஃப் வந்து நல்லா வரக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு டியூயல் எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரெண்டு விதமான ஃபில்ட்ரு இருக்கும். அடுத்து டர்போ இன்டர்கூலர் ஏர் ஃபில்டருக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. டர்போ இன்டர்கூலருக்கு பின்னாடி வந்து ரேடியேட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதோட டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா மேலே இன்ஜினுக்கு மேல் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதோட கெப்பாசிட்டி 60 லிட்டர். ஸ்பேஸை வந்து, அதாவது வண்டியோட லென்த்தை வந்து கம்மி பண்ணணும் அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா டீசல் டேங்கை மேலே வச்சு கொடுத்துட்டாங்க. இந்த டர்போ இன்டர்கூலருக்கு முன்னாடி கூலண்ட் ஆயில் ரிசர்வேயர் கொடுத்துருக்குறாங்க. ஏர் ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா கிளாகிங் சென்சாரோட கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஏர் ஃபில்டர் வந்து ரொம்பவுமே டஸ்ட் ஏறி ஒரு கருப்பு கலராக மாறிடுச்சுன்னா அந்த லைட் வந்து எரியறக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர் ஃபில்டரை வந்து மாற்றணும். டர்போ சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மேலே வந்து கவரோடு கொடுத்துருக்குறாங்க, பிளாஸ்டிக் கவரோடு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல சிஸ்டம். இது ஹோல் செட்டோட டர்போ சார்ஜர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டர்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் அப் பவர் மாதிரி, எந்த விதமான ஒரு லோடிங் கண்டிஷன்லையும் இன்ஜின் வந்து அடங்காமல் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினோட எக்ஸாஸ்ட் வந்து எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். நல்ல ஒரு சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டீசல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு விதமான ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு ரைட் சைட் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. வித் வாட்டர் செப்பரேட்டர் அந்த கான்செப்டில் அந்த ஃபில்டர் வந்து இருக்குது. அதோட பம்பிங் யூனிட்டோட வருது. இந்த பம்பிங் யூனிட் பார்த்தீங்கன்னா டீசல் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா பம்ப் பண்ணி கொடுக்குறக்காக இந்த யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து லிப்ஸ்டிக் பார்க்குறேன். இன்ஜின் ஆயில் லிப்ஸ்டிக் இன்ஜினுக்கு ரைட் சைட் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து த்ரெட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க, வித் ஓரிங்கோட வருங்க. இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா வெட்லாண்ட் அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ வாட்டர் கண்டென்ட்டோ மற்ற எந்த கண்டென்ட்டோ உள்ளே போகாமல் இது தடுக்குது. இந்த த்ரெட் டைப் கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட். அதுக்கு பக்கத்துலேயே இன்ஜின் ஆயில் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஜினோட டார்க் மற்றும் பேக்கப் டார்க் பர்சன்டேஜ் அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாங்க. இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற டார்க் பார்த்தீங்கன்னா 252 Nm கொடுத்துருக்குறாங்க. பேக்கப் டார்க் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 45.3% கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெச்பி ரேஞ்சில் அதிக பேக்கப் டார்க்கோடு இருக்கக்கூடிய இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஒரு அக்ரிகல்ச்சர் யூசேஜ்லேயும்
நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஏன்னா சிம்சன் இன்ஜின்னாவே எல்லாருக்கும் தெரியும், நம்ம மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும், எல்லா விதமான அப்ளிகேஷன்லேயும் மைலேஜ் வந்து தரமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த 9500 58 HP கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஜினும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு பேக்கப் டார்க்கோட இருக்குது, அதனால் எல்லா விதமான அப்ளிகேஷனுக்கும் பொருத்தமாக இருக்கும். அந்த பானட்டுக்கு மேலே ஏர் ஃபில்டருக்கு மேலே ப்ரீ கிளீனர் கிளீனருங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக ஏர் வந்து முன்னாடியே ஏர் ஃபில்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு கிளீனிங் ஆகி வந்துடுங்க, பெரிய டஸ்டெல்லாம் அங்கேயே நின்றுடும். இப்போ முன்னாடி வந்து பம்பர் வித் வெயிட்டோடு கொடுத்துருக்குறாங்க, 4 weight கொடுத்துருக்குறாங்க, மொத்தம் 100 kg. இது பம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தள்ளி கொடுத்துருக்குறாங்க, அப்படின்னா 100 kg அந்த வீலில் ஆக்ட் ஆகிற வெயிட் பார்த்தீங்கன்னா 150 kg அந்த ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃப்ரண்ட் ஆக்சலுக்கு முன்னாடி தள்ளி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல கான்செப்ட். எப்போவுமே வீல் வெயிட்டை விட ஃப்ரண்ட்டில் கொடுக்கக்கூடிய வெயிட் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து அது ஒரு நல்ல ஒரு கிரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் MF-ல ஃப்ரண்ட் வெயிட் வந்து ஒரு நல்ல கான்செப்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் ஆக்சில், ஃப்ரண்ட் ஸ்டேரிங் டைப் பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஜாயின் டைப், டஃபே அவங்களோட ஓன் ஃப்ரண்ட் ஆக்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட டைப் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஜாயின் டைப், அதில் பிளேட் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆக்சில் டைப்பு, மந்த்து, இயரு, டோட்டல் ரேசியோ, சீரியல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் அந்த ரேசியோ வச்சு தான் நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் டயர் வந்து இந்த ஃபோர் வீல் டிரைவுக்கு சூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் டயர் சைஸு 9.5x24 inches டயர் சைஸு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த நட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்டேரிங் வந்து இன்னும் நல்லா திரும்பும். இது பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா, நீங்கள் பேஸ்டான அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரோட் ரன்னிங் தான் அதிகமாக இருக்குன்னா ஸ்டேரிங் சென்ஸ் வந்து அதிகமாக தேவையில்லை, அதனால் குறைவாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அக்ரிகல்ச்சர் யூஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா கட்டானத்தை வந்து சின்ன சின்ன ஃபீல்டுலேயும் நல்லா ஓட்ட முடியும். அதனால் இந்த நட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேரிங் சென்ஸ் கிடைக்கும். MF-ல பார்த்தீங்கன்னா அந்த டிரைவ் யூனிட் வந்து சைடில் கொடுத்துருக்குறாங்க. MF ஆல்ரெடி நான் 9500 ஸ்மார்ட் சீரீஸில் சொன்ன மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸை அதிகம் பண்ணுறக்காக சைடில் வந்து இந்த டிரைவ் சாஃப்ட் வந்து சைடில் வருது, அதாவது வண்டிக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் வருங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு டைப் பவர் ஸ்டேரிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு சைடும் வந்து பம்பு வந்து ஆக்ட் ஆகும். இதன் மூலமாக ஃபோர் வீல் டிரைவ்னாவே வந்து ஒரு ஹார்டாக இருக்கும், ஏன்னா திருப்பருக்கு டிரைவை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஹார்டாக இருக்கும், அந்த ஒரு எஃபோர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பேலன்ஸ்டு டைப் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹூக், அதாவது ஹேங்கிங்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து வண்டியோட ஜாயின்ட் ஆகிக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும்தான் ஜாயின்ட் ஆகிருக்குது. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃப்ரண்ட் ஆக்சிலோட கிரவுண்ட் போர்ஷன் தான் இந்த டிராக்டரில் லோயர் பாயிண்ட்டாக இருக்குது, அப்படி இருந்தாலுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எல்லா விதமான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரோட வெயிட்டு 2660 kg வருது. சேத்தொலவுலையும் இந்த டிராக்டரை யூஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு இறங்கும் அந்த மாதிரி லேனில் வந்து நீங்கள் இந்த டிராக்டரை யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 9.5x24 inches டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் ஆக்சிலில் பார்த்திங்கன்னா இபி ரிடக்ஷனுங்கிற கான்செப்டை கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த ரிடக்ஷன் எதுக்குன்னா நல்ல ஒரு இழுவைத்திறன், அதாவது டார்க், இன்ஜின்லேருந்து கியர்பாஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகிற பவர் வந்து ஃபுல்லாக வந்து வீல் மூலமாக நம்மளுக்கு எல்லா அப்ளிகேஷன்லையும் கிடைக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பிளானட்டரி ரிடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், கியர் சிஸ்டம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாங்க. இதில் நல்லா ஒய்டான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, டிரைவர் நல்லா உட்காந்து சௌகரியமாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அந்த ஒரு சிஸ்டத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கும் இப்போ ஸ்மார்ட் சீரீஸில் வர இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அதில் லிஃப்ட்டு, அதாவது வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து என்ன டெப்த்தில் இருக்குது, எவ்வளோ எந்த பொசிஷனில் இருக்குதுங்கிறதுக்கு தனியாக ஒரு மீட்டர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இதில் கொடுக்கல. இந்த டிராக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணால் சவுண்டு வந்து புதுசுக்கும் பழசுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதான்னு சொல்லுங்கள். டிராக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். நீங்கள் வந்து நியூட்ரல் பொசிஷனில் வச்சு தான் அந்த டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணும். டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்ரு, டெம்பரேச்சர் வார்னிங்கு, பேட்டரி லெவலு, ஃபியூயல் லெவலு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓடோ மீட்ரு வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனோட வருதுங்க, 8 forward 8 reverse அந்த ஆப்ஷனோட வருது.
அந்த லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், டிம் பிரைட்டு ஆன் ஆஃப். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக்கான ஒரு சின்ன லிவர் கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக் பேடலை ப்ரெஸ் பண்ணி அந்த லிவரை இழுத்தீங்கன்னா பிரேக் வந்து லாக் ஆகிக்கும். அதுதான் பார்க்கிங் பிரேக்குன்னு எம்எஃப்ல சொல்கிறாங்க. கீ போடுற பாயிண்ட் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிரேக்கு கிளச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் டைப்பில் பெடல் கொடுத்துருக்காங்க. டிரைவரோட எஃபோர்ட் ரெடியூஸ் பண்ணணும் அந்த ஒரு ரீசனுக்காக, ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் டைப் பெடல் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற கிளச் பார்த்தீங்கன்னா டியூயல் கிளச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மர்சரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிரேக் பெடலுக்கு பக்கத்துலேயே எக்ஸலேட்டர் பெடல் கொடுத்துருக்காங்க. டிரைவரோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. அது டிரைவரோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லோ ஹைங்கிற ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. மொத்த சட்டில் ஷிஃப்ட் அந்த ஆப்ஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ், அதாவது எம்எஃபோட பார்சியல் சிங்க்ரோமஸ் 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ் இருக்கக்கூடிய கியர் பாஸை இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிரைவருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் லிவர் போஸ்டல் லிவர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் ஆயில் கீர் பாக்ஸோட டிப்ஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல சிஸ்டம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மேலேயே கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு கண்டென்ட்டும் இதில் உள்ளே போகாது. ஆப்ரேட்டர் வந்து ஈஸியாக வந்து ஆயில் லெவலை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சீட்டுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்குறாங்க. டிசிவி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் கொடுத்துருக்குறாங்க. 2-way டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் கொடுத்துருக்குறாங்க. எம்எஃபோட ஓன் டிசிவி கொடுத்துருக்குறாங்க. அதோட அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறீங்க. அதோட லிவர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிரைவர் சைட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் பேஸ்டு இம்ப்ளிமெண்ட், ஹைட்ராலிக் டிஸ்க்கு, ஹைட்ராலிக் மோல்டு போர்ட் பிளக்கு அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி ஃபிட்டட் டிசிவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைட் பார்க்குறோம். 4-wheel டிரைவ் ஆன் ஆஃப் லிவர் கொடுத்துருக்குறாங்க. 4-wheel டிரைவ் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். 4-wheel டிரைவ் எதுக்கு வேணுன்னா நீங்கள் ஒரு ஆடான இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறப்போ அந்த 4-wheel டிரைவ் ஆப்ஷன் தேவைப்படும். அதுக்கு பக்கத்துலேயே பிடிஓ ஆன் ஆஃப் லிவர் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் பம்ப் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஸ்டேரிங்க்கு வரக்கூடிய ஆயிலும் பின்னாடி 3-point ஹீச் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய ஆயிலும் தனியாக ஒரு போர்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனோட விளக்கம் வந்து தெளிவாக இதில் சொல்கிறேன். ஸ்டேரிங்க்கும் பின்னாடி ஹைட்ராலிக் ஆப்ரேஷனுக்கும் வரக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஹீட் ஆயிரும். அதனால் ஒரு சில பிராண்டில் ஸ்டேரிங்க்கு தனியாக ஆயில் கொடுத்துட்றாங்க. அதை ஸ்டேரிங் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் 3-point ஹீச் ஆப்ரேஷனுக்கு வரக்கூடிய ஆயிலும் தனியாக ஒரு போர்ஷன் கொடுத்து கொடுத்துட்டா இன்னும் கீர் பாக்ஸ்லேயும் சரி ஒரு ஆக்சிலையும் வரக்கூடிய சீலையும் சரி ஒரு நல்ல லைஃப் வரக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ 3-point ஹிட்சு ஸ்டேரிங்க்கு தனியாக ஒரு ஆயில் போர்ஷன் கொடுத்து கொடுத்துட்டா அந்த ஹீட்டிங் போர்ஷன் வந்து செப்பரேட் ஆயிரும். அதுக்கு தனியாக ஆயில் கூலர் செட் பண்ணி அதை வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறத தடுக்கலாம். இதே நீங்கள் கீர் பாக்ஸில் வந்து அந்த ஒரு ஆயில் கூலர் சிஸ்டம் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும்னா நிறைய ஆயில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப சிரமம். அந்த மாதிரி தனியாக ஒரு செப்பரேட் போர்ஷன் கொடுத்து கொடுத்துட்டா ஆயிலோட கெப்பாசிட்டி கம்மியாகிக்கும், கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வரலாம். இது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தால் கீர் பாக்ஸ்லேயும் சரி அந்த ஸ்டீரிங்கு 3-point ஹிட்சில் வரக்கூடிய ஓரிங்கும் சீலும் எதுவுமே சீக்கிரம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு எப்படின்னா இவ்வளோ ஒரு காம்பேக்டான இடத்துல டிராக்டர்னால் ஒரு காம்பேக்டான இடத்துல இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றது கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து பின்னாடி ஆக்சில் டைப்பு டயர் சைஸை பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 16.9 28 இன்ச்சஸ் டயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேக் டிஸ்க் வெயிட் கொடுத்துருக்குறாங்க 35 kg. கம்பெனி ஃபிட்டட் வெயிட் கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல சிஸ்டம், ஏன்னா வீல் பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால டிஸ்க் வெயிட் கொடுக்கறதுனால நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் ஆக்சியல் பார்த்தீங்கன்னா பிளானட்டரி ப்ளஸ், அதாவது இபி ரிடக்ஷன் எபிசைக்கிளிக் ரிடக்ஷன்னு சொல்லுவாங்க. சன் கீர் பிளானட் கீர் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து டார்க்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. இதில் அவுட்வேர் ரிடக்ஷன் சொல்லுவாங்க, கிரவுண்ட் போர்ஷனில் கொடுக்காம பின்னாடி ஹப்புக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்குன்னா டார்க் கன்வர்ஷன் ஃபுல்லி கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பொதுவாகவே எம்எஃப்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக டார்க் இருக்கும், இலவை திறன் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து பேக் ஆக்சில் டிசைன் பண்ணிக்கிறாங்க. நான் டிசிவின்னு சொன்னேன், அதோடய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஒன் சைடு வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனோடலாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் கொடுத்துருக்கிற டிசிவி வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. எல்லா விதமான ஹைட்ராலிக் ஆப்ரேஷனுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற லிஃப்ட்டை பற்றி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற லிஃப்ட் பார்த்தீங்கன்னா எம்எஃபோட ஓன் லிஃப்டை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட சென்சிங் பாயிண்ட்டை பார்க்குறீங்க. சரி, நான் முன்னாடியே ஜாண்டீர் 53 வீடியோவில் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட்டை வந்து மாட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் 3-point ஹிட்ஸில் டாப் லிங்கில் வந்து 3 ஹோல்ஸ் கொடுக்குறாங்க. எல்லோரும் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, சென்சிங் இருந்தால் தான் வண்டி நல்லாயிருக்கும், சென்சிங் ஆகலைன்னா வண்டி நல்லா இருக்காதுங்கிற ஒரு தவறான எண்ணத்தை வந்து இதில் கொண்டு வராங்க.
இதில் யூஸ் பண்ணிக்கிற லிஃப்டோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2050 கிலோகிராம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிளானட்டரி ரிடக்ஷன் அவுட்டர் ரிடக்ஷன் சொன்னேன், அதை பார்க்குறீங்க அந்த ஹப்பு கிட்ட கொடுத்துருக்குறாங்க இபி ரிடக்ஷனை. இந்த இபி ரிடக்ஷன் இருக்கிறதுனால ட்ரை லேண்ட்லையும் சரி வெட்லாண்ட்லையும் சரி எல்லா விதமான இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இழுவை திறன் கிடைக்கும். ட்ரெய்லர் யூசேஜ்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு இழுவை திறன் கிடைக்கும். எந்த ஒரு இடத்துலையும் வண்டி வந்து வீல் வந்து சுத்தாமல் நல்லா ஒரு கிரிப்பு கிடச்சி இழுத்துட்டு போகிறதுக்கான ஒரு திறன் வந்து இந்த இபி ரிடக்ஷன் மூலமாக கிடைக்கும். இதில் பிடிஏ பார்த்தீங்கன்னா 540 ஆர்பிஎம் சிங்கிள் ஸ்பீட் பிடிஏ தான் கொடுத்துருக்குறாங்க. 6 ஸ்பைலைன் சாஃப்ட், 6 வரிகள் இருக்கக்கூடிய 6 ஸ்டெப்பு இருக்கக்கூடிய சாஃப்டை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தான் 6 SP லைன்னு சொல்லுவாங்க. அது போக இதில் ட்ரெய்லர் பெட் வந்து கம்பெனி ஃபிட்டட் ட்ரெய்லர் பெட் கொடுத்துட்றாங்க. பின் டைப் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடியெல்லாம் மிலிட்ரி யூக் டைப் கொடுப்பாங்க, இதில் பின் டைப் பெட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து கழட்டி மாற்றுறக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பின் டைப் பார்த்தீங்கன்னா. அது போக எல்லா விதமான இடத்துலையும் இழுத்துட்டு போகிறப்போ ரொம்ப ஈஸியாக திரும்பி வரும் இந்த பின் டைப் பெட்டு. 3.0 ஹிட்ச் பார்க்குறீங்க, நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. இதில் அந்த பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இது சைடில் வந்து செயினும் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் பார் டைப்பும் கொடுத்துருக்குறாங்க. அந்த செயின் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் அவங்க ரோட்டில் மாட்டிகிட்டு போகிறப்போ ஆடாமல் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் த்ரெட் டைப்பில் ரவுண்ட் பார் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா. அந்த ஸ்வே செயினும் வாங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப்பில் ரவுண்ட் ரா டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல சிஸ்டம். இம்ப்ளிமெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு கல்டிவேட்டர் போட்டு யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஆடுற மாதிரியும், ரொட்டாவெட்டர் அந்த மாதிரி ஒரு யூசேஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஷேக் வர மாதிரி இருந்தால் போதும். இதில் ரைட் சைடு மட்டும்தான் அந்த பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இம்ப்ளிமெண்ட்டை வந்து நீங்கள் மாற்றுறப்போ ஒரே பொசிஷனில் தூக்கி இறக்கணும் அந்த ஒரு இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த MF 4WD 9500 பர்ஃபார்மன்ஸ், எல்லா இம்ப்ளிமெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்தால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். மேலும் இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 4WD ஃப்ரண்ட் ஆக்ஸில் கிரவுண்ட் போர்ஷன் தான், அந்த கிரவுண்டுங்கிற ஒரு போர்ஷன் தான் லோயர் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த லோயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு லோயராக இல்லை, நல்லாவே கிரவுண்ட் கிளியரன்ஸை இந்த டிராக்டரில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து டர்னிங் ரேடியஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு 57 HP எல்லா விதமான அப்ளிகேஷனுக்கும் சூட்டபிளான ஒரு டிராக்டர் இந்த 9500. இதில் 4WD ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய 9500 பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வருதுங்க. 9500 2WD ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டர் பார்த்தீங்கன்னா 9.5 லட்சம் ஆன் ரோட் ப்ரைஸ் வருதுங்க. மேலும் தகவல்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க, காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.